ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஏற்ற முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மெயினாக ப்ரெக்னென்ட் விமன், அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி சாப்பரில் நான் ஒரு 3-4 பல் பூண்டு சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் துருவுற கிரேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஒரு 3 பல் பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா ஃபைனாக சாப் ஆகி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். முடிஞ்சளவு சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு தராது. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். இப்போது சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் முருங்கைக்கீரை வந்து கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி துவர்ப்பாக கசப்பாக இருக்கும், அதனால் கொழுந்து கீரை எடுத்துக்கோங்க. அதுதான் சீக்கிரமும் குக் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரை தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து திக்னஸ்க்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்ததாக மிளகு ஜீரகத்தூள் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கினா மிளகு ஜீரகத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா வந்து துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணலாம். இப்போது இதில் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளரே போதும் அப்படின்னா விட்டுருங்க, 2 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாம் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதை ப்ரெஷர் குக் பண்ணும்போது இந்த கீரை நல்லா வேகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட 5-6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொறுமையாக குக் ஆகணும். இது நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் கொஞ்சம் சூடாக உள்ள தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மத்து இல்லை வந்து பீட்டர் இல்லைன்னா அந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. கீரை நல்லா வெந்திருக்கும், அதனால் ஸ்மூத்தாக வரும். ஸோ இதை நல்லா மசிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயினரில் ஊற்றி வடிகட்டிக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இந்த பருப்பு கீரையெல்லாம் வந்து வடிகட்டாமல் அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி குடிங்க. டைரெக்டாக வடிகட்டாமல் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் கீரை வெந்ததுக்கப்புறமா அதில் உள்ள சத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த கீரை வந்து வெறும் ஃபைபர் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த கீரையை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டிட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து வடிகட்டிக்கிறேன். கைகளில் நல்லா பிழிஞ்சு விடுங்க. இதில் சேர்த்த நம்ம பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வந்து பிளெண்டாக இருக்கும் இதில். ஸோ பாருங்கள், இப்போது இந்த சூப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறத கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரசம் ஃப்ளேவரை கொடுக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின மிளகுத்தூள் ஆட் பண்ணி நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சூப் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சூப் வந்து கொஞ்சம் சூடாக குடித்தா தான் எப்போதுமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அடுப்பில் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுகிட்டே இருக்கும்போது பேரலாக எடுத்து சர்வ் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா சூப் சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கிற ஃபீலுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை சூப் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.